எக்ஸ்மென் டார்க் ஃபினிக்ஸ் ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? மற்ற பாட்டெலாம் பார்த்துருக்கேன், ஏன்னா டார்க் ஃபினிக்ஸ்லேயே ஒரு மூணு பாட்டும் எக்ஸ்மென் அப்போகலிப்ஸு, டே ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்க்கு அப்புறமா வர படம் இது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இருக்குது ஏன்னா, பட் என்னென்னா ட்ரெய்லர்லேயே எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க நிறைய. யார் ஆனால் ஒரு ஒன்று மட்டும் யார் சாவாங்க, ஏன்னா ஒரு டேட்டு காமிச்சிருக்காங்க படத்தில், யார் சாவாங்க, மிஸ்டேக்ஸ் ஆவாங்களா இல்லைனா லைட் குயிக் சாவாரான்னு தெரில. ஸோ அதுதான் படம் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் வந்துருக்கான். இப்போ நீங்கள் பழைய பாட்ஸ்லாம் பார்த்தீங்க எக்ஸ்பிளைன்ல எல்லாமே பார்த்துருக்கேன். அதை விட இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்கண்ணா. இவ்வளோலாம் நிறையா காட்டுறாங்க, பவர்ஸ் ஸ்பேஸில் எல்லாம் போய் எடுக்கிறாங்க, அதனால் நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்கும் நினைக்கிற படம். விளம்பரம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் பாட்டில் பார்த்துருக்கேன், அதே மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கேன். முன்ன பாட்டில் வந்து அந்த மம்மி எழுந்து வந்து அதை ஒரு கெட்டடம் கட்டுவாங்க, சரி அந்த மாதிரி இன்னும் என்ன அதை ஒரு ஹிஸ்டாரிக்கலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கேன். ட்ரெய்லர்லாம் பார்த்து ரொம்ப வெறித்தனமாக இருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. த்ரில்லாக தான் இருக்கும். எக்ஸ்மென் எல்லா படமும் பார்த்துருக்கேன் நான், செம்மையாக இருக்கும். இதுவும் செம்மையாக தான் இருக்கும். அப்போ மார்வலில் வந்து உங்கள் கேரக்டர்ஸ்லாம் ஒன்றா செட்டாக எப்படி இருக்கும்? படம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக. ஆனால் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை சொல்லியிருக்காங்க, எக்ஸ்மேனில் ஒல்வரின் வருவா, இது மார்வல் எம்சியூவில் ஒல்வரின் வருவான்னு சொல்லியிருக்காரு. எந்த உண்மைன்னு தெரியல, பார்க்கலாம். இன்னும் நியூ மியூட்டன்ஸ் வேறு ரிலீஸ் ஆக இருக்குது, இதுக்கப்புறமா பார்க்கலாம். எம்சியு 4th பேஸில் வருவாங்கன்னு ஏதோ பேசி சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்தால் நல்லாயிருக்கும். இந்த அவெஞ்சர்ஸ்லேயே பார்த்தாச்சு, அதனால் எண்டு கேமில் சொல்கிற அளவுக்கு இல்லாதனால அது கொஞ்சம் இவங்க நல்லா எடுத்தாங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். உல்வரின் கேரக்டரை எக்ஸாக்ட் மேனை தவிர வேறு யார் பண்ணால் நல்லாயிருக்கும்? எக்ஸாக்ட் மேன் தவிரையா கிறிஸ்டியன் பீல் பண்ணால் நல்லாயிருக்கும். மார்வல் ஃபேன் எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாம் வந்துட்டீங்க. ஓகே, இந்த பாட்டில் டெட்பூல் வருவாங்க எதிர்பார்க்குறீங்களா? தெரில, வந்தாலும் வரலாம். வர சான்ஸ் இல்லை, சான்ஸ் இல்லை, டெட்பூல் வர்றது சான்ஸ் இருக்காது. ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வர்றாரு, மேக்னெட் வரலாம் உள்ளே வர்றதுனால டெட்பூல் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அது சான்ஸ் இல்லை தான் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஜாக் மோகன் போகிறேன், லோகன் நடித்தாரேன். ஆமாம் ஆமாம், அவர் தான் வந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறேன். டெட்பூல் கனெக்ஷன் தெரியல, ஒல்வரின் வந்தால் நல்லாயிருக்கும், வந்து நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.